பசு இப்போ கச்சோடம் ஆகாது. ஈ பசு ஜெர்சி பசுவானு பிரசவிச்ச பசுவானு இன்னால ராவலியான ஈ பசு பிரசவிச்சு நம்மளுக்கு கிராமங்களிலிருந்து பசு வேணும்னு நம்மள வீட்டு அடுத்து உள்ள ஆள்காரு வந்துட்டு ஈ பார்ட்டி கண்டோம். இவர் வீட்டு அடுத்து ஒரு மூணு கச்சோடக்காரர் உண்டு. இயாள் அவட போய் பேடிக்கல நம்மளான கொள்ள கொள்ளமாயிட்டு இயாளுக்கு மாடு வாங்கி கொடுக்கணும். அது போல தானே விசுவாசி வர ஆள்காருக்கு நல்ல வையாயிட்டு நோக்கி செலக்ஷன் ஆக்கியான்னு பை கச்சோட இது இப்ப கச்சோடம் ஆகாம போகணும். இப்ப அவரு பசு இஷ்டாயி இப்ப வில சோதிக்காம பாருங்க இப்ப வில சோதிக்குன்னு அப்படின்னு கச்சோட ஆக்கா இப்ப ஆக்கி தர லைவ் கச்சோட எங்கனையானு நம்ம மாடு எங்கனையானு வாங்கி தரணும் இப்ப அறியணும் எங்களுக்கு நாட்டுக்காரருக்கு. எனக்கு இது விலை எப்படி சொல்லுதுங்க? 73 சொல்ல வேண்டாம் நியாயமா சொல்லுங்க. நீங்களும் மாடு என்னங்க மாடு மடிங்காம்பால நல்லா இருங்க. 20 லிட்டர் வேண்டாங்க அவங்களுக்கு ஒரு 17 லிட்டர் கறந்தா போதுங்க. பெருசா ஒண்ணுமே அப்படி இப்படி சொல்ல வேண்டாங்க. நீங்களும் அனுசரிச்சு சொல்லி கண்ணு போட்டுங்க. சரிங்க கண்ணு என்ன கண்ணுங்க? கண்ணு காலக்கண்ணு காலக்கண்ணுங்க. சரி சரி சரிங்க. மாடு ஈத்து மாடுங்க தலச்சங்கடேரியா இருந்தா கூட சொல்லலாங்க. ஏனுங்க நீங்களும் அனுசரிச்சு எலம்புங்க. வயசு எலம்பு தானுங்க மாடு அதெல்லாம் நல்ல எலம்புங்க. அதில் பல்லெல்லாம் நல்ல வல்லாக இருக்குதுங்க மாடல் எலம்பு தானுங்க. ஏனுங்க இப்போ வரும் இப்போ 2 தடவை வாங்கி கொடுத்து மாடு பரவாயில்லன்னு மாடு வாங்கிங்க. மாடு தப்பு வராதுங்க. இந்த மாடு யாரு கொண்டு போனாலும் பாருங்க பாருங்க. அதெல்லாம் காம்பு நல்ல காம்பு. மெயினாக வந்து நம்ம வாங்கி தர்றது இந்த மடியும் காம்பு ஒரு சில இருந்தால் தான் வாங்கி தருவீங்க. வேற அந்த மாடுன்னா அந்த அளவுக்கு கிரவு வராதுங்க. நாங்கள் வாங்க நீங்களும் அனுசரிச்சு கொடுங்க. நீங்களும் சொல்லி கொடுங்க பக்கமாக சொல்லுங்க. நீங்களும் ஏனுங்க சொல்லி கொடுங்க. நீங்களும் 73 சொன்னுங்க 1000 ரூபாய் கம்மியாக கொடுங்க. ஏன்னா 73 70 சொல்ல வேண்டாங்க. ஏனுங்க பார்ட்டி 55 ரூபாய்க்கு கேட்குறாருங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ஏனுங்க நான் நியாயமாக சொல்லிதான் வியாபாரம் வாங்கி தருவேங்க. அவரும் வேணும் நீங்களும் வேணும் இதோட போகிறதில்லைங்க. நாளைக்கு இனி 10 மாடு அவருக்கு வாங்கி கொடுக்கணுங்க. பொருள் நல்லா இருக்கிறங்காட்டி நம்ம கிட்ட தேடி வந்துருக்கிறாங்க. அதனால மாடு நல்ல மாடுங்க. நீங்களும் சொல்லி பக்கமாக சொல்லி கொடுங்க. வாங்குங்க இந்தாங்க அனுசரிச்சு வாங்குங்க. 71 கொடுங்க. வாங்க 70 71 சொல்ல வேண்டாங்க. இந்தாங்க அவர் 55 கேட்கறது வேண்டாங்க. நீங்க 70 ரூபாய் 71 சொல்றதும் வேண்டாங்க. வாங்குங்க இந்தாங்க வாங்குங்க. மாடு நல்ல மாடு தானுங்க. விலைக்கு பார்த்தா சரிங்க வாங்க சொல்லி கொடுங்க. அது சரி சொல்லுங்க இந்தாங்க வாங்குங்க கேக்குட்டுங்க இந்தாங்க குடிங்க. வேண்டாங்க 70 ரூபாய் 58 ரூபா போட்டு கொடுங்க. நீ அவரையும் கேட்கலீங்க பார்ட்டியும் கேட்கல அவங்க எவ்வளவோ கேட்டு போட்டு போட்டு இருந்தாங்க கொடுங்க வாங்குங்க. நீங்க கொண்டு போங்க அனுசரிச்சு நீங்க வாங்குங்க. அந்த அந்த பேர் தான் கொண்டு வரங்காட்டி நல்லா இருக்கிறங்காட்டி தேடி கூட்டிட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் அவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இதோட போகக்கூடாது. சரி விடுங்க விடுங்க விடுங்க. சரி எப்படி தான் விஷயம் லாஸ்ட் எத்தனை கொண்டு போறீங்க நீங்க கேளுங்க. நான் சொல்றேங்க விடுங்க வர விடுங்க. சரி கை விடுங்க சொல்லுங்க. 60 ரூபா பிடிக்காது விடுங்க. இனி வேணும் பிடிக்காது விடுங்க. சரி விடுங்க சொல்லிடு விடுங்க. வியாபாரம் கொடுத்தாச்சுங்க விடுங்க. இந்த வாங்கி கொடுத்துருங்க விடுங்க. 67 67 வேண்டாங்க வாங்க. சந்தோஷமா நீங்க கும்பிட்டு கொடுங்க. ஆண்டவனே கும்பிட்டு கொடுங்க. நாளைக்கு செருப்பு கழட்டி கொடுக்கணும். செருப்பு கழட்டி வாங்குங்க. முதல் நல்ல முதல்ல எனக்கு பொருள் வாங்குறதுக்கு நீங்களும் யோசனை வேண்டாம். மாடு மகாலட்சுமி கொண்டு போய் கிறங்க பத்தீத்து கிறங்க. 67 65 வேண்டாங்க. நீங்க மாடு இது வந்து பணத்துக்கு மாட்டுக்கு இல்லைங்க. எனக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. இதோட போறதெல்லாம் நாளைக்கு இனி பார்த்து வியாபாரம் வாங்கணுங்க. கொடுங்க மாடு மாடு கொடுத்தாச்சு விடுங்க. நீ ஒன்றும் பிடிக்காதீங்க. 63 74 ரூபாய்க்கு கச்சோடாக்கிட்டு நல்ல வையானது.